ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே ஆன்லைனில் வந்து தகவல் வந்து கேட்டு அப்ளை பண்ணி அது வந்து பெறுவது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரில் ஆர்டிஐ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆர்டிஐ ஆன்லைன் ஹோம் சப்மிட் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஆர்டி ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் மேலே பாருங்கள் ரிக்யூஸ்ட் சப்மிட் ரிக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் வாசிச்சுக்கோங்க. கீழே வந்து டிக் பண்ணிட்டு அதில் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் சில டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், அது கீழே என்ன டிபார்ட்மெண்ட்டெலாம் வருது. இதில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து தகவல் கேட்கணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய கேள்வி வந்து மினிஸ்ட்ரேட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே நம்ம கேள்வி கேட்கணும், அந்த துறையை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அதுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இந்த சர்ச் பண்ணியும் இதை செலக்ட் பண்ணலாம். கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதையும் நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஃபுல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. மெயில் ஐடி வந்து இதில் முக்கியமானது. மெயில் ஐடி வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடிக்கு தான் அதில் வந்து ஓடிபி போகும், நம்ம வந்து ரிக்வஸ்ட்டை பார்க்குறதா அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதா இருந்தால். அதனால் மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு இதெல்லாமே கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபார்மெட்டுக்காண்டி பண்ணி காட்டுறேன், அதனால் நீங்கள் மிச்சம்லாம் ஃபில் பண்ணிக்கணும் இதில் கரெக்டாக எல்லாமே. அப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபைட் இருக்கும், நீங்கள் லிட்ரேஷனாக என்ன கொடுத்துட்டு கொடுக்கணும் படிச்சிருந்தீங்கன்னா அது என்ன குவாலிஃபிகேஷனோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னல் மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களை வந்து எந்த கேட்டிருப்பாங்க இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வறுமை கோட்டு கீழே அந்த பிபிஎல் நம்பர் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா ஃபீஸ் வந்து கெட்ட வேணா, அதை எஸ் கொடுத்து அந்த நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துருங்க. நோ கொடுக்குற சமயத்தில் ஒரு 10 ரூபா மட்டும் அந்த கேள்விக்கு வந்து காட்டும், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நெட் பேங்கில் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கீழே தெரிகிற அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அந்த இதை வந்து கேள்வியாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு லெட்டர்லையும் எழுதி ப்ரோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டைப் பண்ணி மட்டும் கூட விடலாம். டைப் பண்ணிட்டு கீழே தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கட்டிடணும். பேமெண்ட் கட்டினோன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு வந்து மேலே ஆப்ஷன் வச்சுருக்காங்க, வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்திருக்கும் ஏற்கனவே, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே வந்து கொடுத்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, வியூ ஹிஸ்ட்ரின்னு சொல்லி. அதை பார்க்குறதுக்கு வந்து இப்போ முன்னாடி இப்போ ரீசெண்டாக இப்போ பண்ண அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ பார்த்துக்கலாம். இப்போ முன்னாடி 1 மாதம் 2 மாதம் முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்ளிகேஷன் மறந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே தேடுற கேப்சா கூட வந்து டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி போகும், ஃபோன் நம்பருக்கு போகாது, மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி போகும். அதை மெயில் ஐடியை பார்த்து ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னுடைய இதில் வந்து ஒரே போஸ்ட் வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன் நான் ஆர்டிஐயில், அது காட்டுது. இது 2019 பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன அனுப்பியிருக்கோம் அந்த டீட்டெயில் வந்து வரும். நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளையும் வந்திருக்கு எனக்கு, அந்த ரிப்ளை வந்தது பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரிப்ளை வந்தது வந்து உங்களுக்கு வந்து பச்சை கலரில் வந்து ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் கேள்விக்கு வந்து பதில். இந்த கொடுத்துருக்காங்களா, இதுதான் என்னுடைய ஆர்டிஐ வந்து முன்னாடி 19 அனுப்புனதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய தகவலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து நான் அதை மாற்றி அனுப்பிட்டேன், நீங்கள் கரெக்டான டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இது 2019 அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி இந்த முறையில் வந்து மினிஸ்ட்ரேட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து நீங்கள் தகவல் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்துக்குள்ளே அனுப்பி நீங்கள் வந்து தகவல் வந்து பெறலாம். இந்த முறையில் வந்து ஒரு 1 வீக்குள்ளே கூட வருது, ஒரு மாதம் வரைக்கும் டைம் அதுக்குள்ளே வந்துடணும் எப்படி உங்களுக்கு. இதில் நீங்கள் மேல்முறையீடும் பண்ணலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.